வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல பரபரப்பாக பேசப்படக்கூடிய முக்கியமான செய்திகளை ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம். முதல் செய்தி என்ன, களமிறங்கிய சிபிஐ கலக்கத்தில் திமுக, ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். என்ன நடந்திருக்கு, தஞ்சை மாணவியுடைய தற்கொலை வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அது நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. முன்னதாக தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாங்க, இல்ல இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க தமிழக அரசாங்கம். ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லங்க இது சிபிஐ தான் விசாரிப்பாங்க, இந்த விஷயத்துல நிறைய நடந்திருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிபிஐ இந்த விவகாரத்துல வந்து களமிறங்கி இருக்காங்க. எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல. தஞ்சை மாணவியுடைய அந்த தற்கொலை வழக்கு இருக்கு பாத்தீங்களா, இது நடந்த போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய வந்து தமிழகத்துல வந்து ஏற்படுத்துனுச்சு. பாஜக உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் வந்து நடத்தினாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் எல்லாத்துக்கும் பரவுனுச்சு. மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்களை வந்து நடத்தினாங்க. சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து அந்த மாணவிக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற ஹேஷ்டேக்லாம் வேர்ல்ட் லெவல், உலக லெவல்ல வந்து ட்ரெண்டிங்லாம் வந்து ஆனிச்சு. அதன் பிறகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு அந்த போராடினாங்க பாத்தீங்களா, அவங்கலாம் வந்து கொஞ்சம் வந்து அமைதி ஆயிட்டாங்க. ஓகே, சிபிஐ வந்து விசாரிக்க போது கோர்ட்டே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. சோ இது அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை, மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை வந்து எப்ப வந்து ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல அந்த குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த சகாயமேரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து திமுகவுடைய எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் அவர்கள் வந்து வரவேற்றிருந்தாரு. அந்த புகைப்படம் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆனிச்சா. இதன் காரணமாக மறுபடியும் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை வந்து நிறைய பேர், குறிப்பா ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டை வந்து முற்றுகையிட வந்து பார்த்தாங்க ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல வந்து தமிழக அரசாங்கம் சிபிஐக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுக்க மாட்டேது, நேர்மையான விசாரணை வந்து தமிழக அரசாங்கம் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி அவங்க இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லியில தமிழ்நாடு இல்லம் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு இல்லத்தை வந்து முற்றுகையிடும் போராட்டத்தை வந்து நேற்று நடத்திருக்காங்க. இது டெல்லி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில பல மாநிலங்கள்ல குறிப்பா வந்து அந்த நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலங்கள், வட மாநிலங்கள் போன்ற பல மாநிலங்கள்ல போராட்டங்களை ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவர்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக கலக்கத்துல இருக்காங்க, என்ன சிபிஐ வந்து விசாரணையில வந்து முடிவு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பா திமுகவுக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கம், தமிழக காவல்துறை இந்த விவகாரத்துல மதமாற்றம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. திமுக அமைச்சர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், கீதா ஜீவன் அவர்கள்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க, இல்ல இதுல வந்து மதமாற்றம் வந்து நடக்கல, மதம் மாற சொல்லி வற்புறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில இப்ப சிபிஐ இந்த விசாரணையை வந்து கையில வந்து எடுத்திருக்கு. முதல் கட்டமாக அந்த விடுதி காப்பாளர் சகாயமேரி இருக்காங்க பாத்தீங்களா, சகாயமேரி அவர்களை வந்து விசாரணை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க சிபிஐ அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வெளிவந்திருக்கு. சிபிஐ உடைய விசாரணையுடைய முடிவுல வந்து இந்த விவகாரத்துல மதமாற்றம் வந்து நடக்கல, மதம் மாற சொல்லி வற்புறுத்தல அப்படின்னு சிபிஐ வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, திமுக அது ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸா இருக்கும், அது பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா போகும். ஒருவேளை இந்த விசாரணையுடைய முடிவுல ஆமா மதம் மாற சொல்லி பள்ளி நிர்வாகம் கட்டாயப்படுத்தினாங்க, அதனாலதான் அந்த மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அந்த தொந்தரவு தாங்க முடியாம அப்படின்னு சிபிஐ சொன்னாங்க அப்படின்னா, சிபிஐ உடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா, அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா வந்து போகும். ஏன்னா திமுகவுடைய அமைச்சர்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்களே, இது போன்ற மதம் மாற சொல்லி வற்புறுத்தலாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்களே, இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா போகும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது இந்த கேஸ்ல அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இந்த கேஸுடைய முடிவுக்காக வந்து காத்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறத ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. இரண்டாவது தகவல் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாலின் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவு அப்படிங்கிறது இரண்டாவது டாபிக். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்குது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு கட்சி ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்காத இன்னொருத்தர், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சையா வந்து நிக்கிறாரு. உதாரணத்துக்கு திமுக ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா, அதே வார்டில் திமுக வந்து சீட்டு கிடைக்காத ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நிப்பாட்டின வேட்பாளரை எதிர்த்து அவர் வந்து ஒரு சுயேட்சையான சின்னத்தில் நிக்கிறாரா, இதனால ஓட்டு வந்து பெரியது, வெற்றி வாய்ப்புல வந்து சிக்கல் ஏற்படுது, இழுபறி ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, திமுகவுடைய வேட்பாளர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அடிப்படை உறுப்பினர் பதவி
பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. கடந்த 3 நாட்களாக அது குறித்த அறிவிப்பை அபிஷியலா வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு. இதன் காரணமாக திமுகவை சேர்ந்த 107 பேர் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதை துரைமுருகன் அவர்கள் அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூடுதலாக இன்னும 19 பேரை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நாங்க நீக்கிறோம். இவங்க திமுக நிப்பாட்டின வேட்பாளர் இருக்காங்களே அவங்களை எதிர்த்து வந்து போட்டிடுறாங்க, அதனால நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அபிஷியலா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்துல ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது 2வது தகவல். 3வது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முன்கலப்சை வறுத்தெடுத்த அண்ணாமலை அப்படிங்கிறது 3வது டாபிக். அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மீடியாக்களுக்கும் அப்பப்ப வந்து சில பிரச்சனைகள் வந்து நடக்கும், வாக்குவாதங்கள் வந்து நடக்கும், அதை நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த வகையில் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு, ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் தீவிரமான அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துல வந்து இறங்கியிருக்காரு. எந்த மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டம் டக்கு டக்குன்னு குறிப்பா தமிழகம் முழுவதும் சுத்தி வந்து பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிறது. அந்த வகையில நேத்து வந்து ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அவர் வந்து கிளம்ப போகும்போது மீடியாக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு நிருபர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, திமுக மீனவர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல அப்படின்னு வந்து சொல்றீங்களே, அப்ப பாஜக மீனவர்களுக்கு என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ரிப்போர்ட்டர் தானே, பாஜக என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசாங்கத்துடைய அந்த பிஷர்மேன் டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ரிப்போர்ட், அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காரு. கேள்வி இப்படி கேட்டீங்க அப்படின்னா பதில் அப்படிதான் வரும், இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லி முடிக்கும் போது பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாமே பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு அவங்களுடைய வழக்கமான கோஷங்களை வந்து போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. இது வந்து 3வது தகவல். கடைசி தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தர்ம சங்கடத்தில் யோகிய சிகாமணி அப்படிங்கிறது 4வது டாபிக். யார் இந்த யோகிய சிகாமணி? இந்த யோகி சிகாமணி அப்படிங்கிற பட்டத்தை நான் யாருக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தான் கொடுத்திருக்கேன். ஏன்னா வெளியில வந்து நாங்க தீவிரவாதத்துக்கு எதிரிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆனா உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்களே தீவிரவாதிகளுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுவாங்க. அதனால யோகிய சிகாமணி அப்படிங்கிற பட்ட பெயரு பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். இந்தியால ஹிஜாப் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் வந்து நடக்குது பாத்தீங்களா. 2 நாள் விவாதம் நடக்கும், அதன் பிறகு வந்து சால்வ் ஆயிரும், இந்தியா வந்து அமைதியா வந்து இருக்கும். சோ இந்தியாவுடைய அமைதியை யாருனாலே வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இதனை எதிர்த்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியால என்ன இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சில பேரை வந்து தூண்டிவிட்டு பாகிஸ்தான்ல போராட்டம் நடத்த வச்சிருக்காங்க பாகிஸ்தான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த போராட்டத்தை பாகிஸ்தான் நடத்துறாங்க? ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப ரீசெண்டா வந்த தகவலை நீங்களே வந்து பாத்துக்கோங்க, நான் வந்து பக்கத்துல வந்து போடுறேன். சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாகிஸ்தான்ல இருக்கும்போது எதுக்காக வந்து இந்தியாவில நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இவங்க இப்படி வந்து குரல் கொடுக்கறாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் அதாவது குறிப்பா இம்ரான் கான் இருக்காரு பாத்தீங்களா, இம்ரான் கானுடைய ஆட்சியில மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புல வந்து இருக்காங்க. ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. கூடிய விரைவில் இம்ரான் கான் அவர்களை எதிர்த்தே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் இம்ரான் கானுக்கு ஒரு மிகப்பெரிய குடைச்சலை வந்து கொடுத்துருக்காங்க. பொருளாதாரம் அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக அவருடைய அரசியலை வந்து காட்டுறதுக்காக இந்தியாவுக்கு எதிராக மக்களை வந்து தூண்டி விட்டு இருக்காரு அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து வந்து சொல்றாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு படத்துல எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்னு சொல்ற மாதிரி தர்ம சங்கடத்துல இம்ரான் கான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. கடைசி என்ன பார்க்க போறோம், பாகிஸ்தான்ல வந்து ஹூண்டாய் அமைப்பு என்ன பண்ணாங்க, ஹூண்டாய் நிறுவனம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணார்னா, சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல காஷ்மீர் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவா ட்விட் வந்து போட்டாங்க. சோ இதனை பார்த்து இந்திய மக்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமா வந்து பதிவிட்டாங்க. இந்த ஹூண்டாயை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. உடனே ஹூண்டாய் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்ல இல்ல அப்படியெல்லாம் புறக்கணிச்சிடாதீங்க, இந்தியா தான் எங்களுடைய 2வது தாய் வீடு, 2வது வீடே எங்களுக்கு இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஹூண்டாய் வந்து விளக்கம் கொடுத்தாங்க. சோ இந்த விவகாரத்துல வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கும் போது சோசியல் மீடியால ஒரு பதிவு மக்கள் மத்தியில வந்து தென்படுது. என்ன பதிவு அப்படின்னா, போன வருஷம் 2021 பிப்ரவரி மாசத்துல KFC
சிக்கன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கேஎஃப்சி சிக்கன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதே பிரிவினைவாதிகளுக்கு, காஷ்மீர் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து ட்விட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ட்விட் ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்ப வந்து தென்பட்டிருக்கு. உடனே இந்திய மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஎஃப்சி இருக்கு பாத்தீங்களா, அங்கே போயிட்டு நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமாக கேஎஃப்சி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒவ்வொரு கடையிலையும் வந்து இல்ல காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பகுதி, பாகிஸ்தான் ஆக்குபைடு பண்ண காஷ்மீர் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்தியாவுடைய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெக்ஸ் மாதிரி, ஒரு பேனர் மாதிரி கட்டி தொங்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்திய மக்களுடைய ஒற்றுமை வந்து இது போன்ற நபர்களுக்கு புரிய வச்சிருக்கும் அப்படிங்கிறது கலை யதார்த்தமா இருக்கு. இந்த தகவல்கள் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.